என்ட்ரன்ஸ்ல டோல்காக 100 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க குழந்தைங்க விளையாட சில்ட்ரன் பார்க் வச்சிருக்காங்க, அங்கேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்ச் டவர் இருக்கு, டாப் வியூல இருந்து பிச்சை வரதை பார்க்க என்ட்ரி ஃபீஸ் 5 rupees சார்ஜ் பண்றாங்க. இந்த டவர் ஹவுஸ்ல இருந்து பிச்சை வர மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். சோ இந்த வாட்ச் டவரை மிஸ் பண்ணாம பார்த்துடுவாங்க. இப்போ மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்க்க போட் புக் பண்ண போறோம். ரோ போட்டு 400 rupees, மோட்டார் போட்டு 1800 rupees சார்ஜ் பண்றாங்க. உங்கள் பில்லுலேயே ஒரு டோக்கன் நம்பரை நோட் பண்ணி கொடுக்குறாங்க. டோக்கன் நம்பரை அனௌன்ஸ் பண்ணோடனே அதே பில்ல போட் நம்பரை நோட் பண்ணி தராங்க. ஸோ எங்கள் போட் வந்தோடனே லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு போட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். என்றெல்லாம் மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது மாங்க்ரூவோட பிரான்ச்சஸ் தலையில் இடிக்க சான்ஸ் இருக்கு, அதனால் போட்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நாங்கள் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பார்க்க கிளம்பிட்டோம். ஆறு கடலுல கலக்கும் போது கடல் எல்லாம் ஆற பின்னுக்கு தள்ளுது. இந்த ஆறு பேக் வாட்டர் மாறிடுது. இதுல சால்ட் கண்டென்ட் கம்மியா இருக்கனால இந்த சதுப்பு நிலத்துல நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துருது. இந்த மரங்கள் கடல் அலையை தடுக்கிறனால இதுக்கு அலையாத்தி காடுகள்னு பேரு. இது ஒரு லோ லைன் அண்ட் சேஃபான ஏரியா. இந்த இடத்தோட டெப்த்து பார்த்தீங்கன்னா துடுப்போட பாதி கூட இல்லை பாருங்களேன். இந்த மரத்தோட வேர்கள் மண்ணை நல்லா இறுக பிடிச்சி வளர்ந்துருக்கனால இது மண் அரிப்பை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் 80-100 miles வேகத்தில் வர புயல் காற்றை தடுக்கிற வலிமை இந்த அலையாத்தி காடுகளுக்கு இருக்குது. இந்த சதுப்பு நில காட்டில் கிட்டத்தட்ட 12 வகையான மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் வளர வளர போட்டோ நிறைய ரூட்டுங்களை பிளாக் பண்ணிடுது. இதனால் கிட்டத்தட்ட 400-க்கும் மேலான வழித்தடங்கள் இந்த காட்டில் இருக்குது. கடந்த 2 வருஷமாக லாக்டவுன்றனால படகு போக்குவரத்து நிறுத்திட்டாங்க. இந்த 2 வருஷத்தில் நிறைய மரங்கள் வளர்ந்து ஜென்ரலாக போகிற போட் ரூட்டையும் பிளாக் பண்ணிடுச்சு. ஃபாரஸ்ட் ரூல்ஸ் படி இங்கே இருக்க மரங்களை வெட்டவோ கிளைகளை உடைக்கவோ கூடாது. இந்த மரங்கள் போட் ரூட்டை பிளாக் பண்ணனால இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய எங்கள் படகு பயணம் இதோடய முடிஞ்சிடுச்சு. கோபாலு